ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தாரு. அவர் அவர்கிட்ட படிக்கிற சிஷ்யங்க எல்லார்கிட்டையும் நாளைக்கு நீங்க வரும்போது உங்க வீட்டில இருந்து ஒரு பிடி அரிசியை எடுத்துட்டு வரணும், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அது என்னன்னா யாருமே பார்க்காதப்போ அந்த அரிசியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் எல்லாரும் ஆசிரமத்துக்கு வரும்போதும் ஒவ்வொருத்தங்களும் அவங்க வீட்டில இருந்து அரிசியை திருடிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் அவர் முன்னாடி கொண்டு போய் நீங்க கேட்டீங்கல்ல அதே மாதிரி அரிசியை யாரும் பார்க்காத போது நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சாமியார் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் வெறுங்கையோட நின்னு இருக்கான். அவர் அந்த பையன்கிட்ட நீ ஏன் உன் பங்கு அரிசியை எடுத்துட்டு வரல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், நானும் எடுக்க போனேன், ஆனா நீங்க சொன்ன கண்டிஷன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. யாருமே பார்க்காத போது எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் எடுக்க போகும்போது வீட்டில் யாருமே இல்லை, ஆனா எனக்குள்ள இருந்து ஒருத்தன் நான் தப்பு பண்றத பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால என்னால எடுத்துட்டு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த சாமியார் அந்த சிஷ்யனை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அப்படி பாராட்டின அந்த சாமியார் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். திருடப் போகும்போது தன்னை யாரோ உள்ளுக்குள்ள இருந்து பார்க்கிறதா சொன்ன அந்த சிஷ்யர் சுவாமி விவேகானந்தர். இந்த உண்மையை தாங்க யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. யாரு பார்க்கறாங்க யாரு பார்க்கலங்கிறது முக்கியம் கிடையாது, நாம நமக்குள்ள உண்மையா இருக்கமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நமக்குள்ள ஒருத்தர் நம்மளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கார். கடவுளை நாம வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம், உண்மையை சொன்னா கடவுள் நமக்குள்ளதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கார். இந்த உண்மை புரியாம தான் பல பேரு யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி பல தப்புல இங்க ஈடுபட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதை கேட்டு எல்லா பசங்களும் அவங்கவுங்க வீட்டில இருந்து அரிசியை எடுத்துட்டு வரும்போது விவேகானந்தர் ஒருத்தருக்கு மட்டும்தான் தான் தனக்குள்ள இருந்து ஒருத்தரா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சிருக்காரு. அந்த உண்மையை அவர் உணர்ந்ததுனாலதான் ராமகிருஷ்ணர் பரமஹம்சரோட இடத்துக்கே அவரை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நமக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சாலே நாம நல்லதை மட்டும்தான் யோசிப்போம், நல்லதை மட்டும்தான் செய்வோம். அதனால நம்மளை சுத்தி கவனிக்க ஆள் இல்லைனாலும் என்னைக்குமே சரியானதை மட்டும் செய்வோம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.